வந்து நம்ம செய்யறோம் இல்லையா, இது வந்து ஒரு 2 ஏக்கரா இருக்குது, ஒரு 3 ஏக்கரா இருக்குதுன்னா என்னென்ன காய்கறி எல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க? ஏன்னா இப்போ கொடி வகை பண்ணா நல்லா பந்தல் போட்டால் தான் நல்லா இருக்கும். பந்தல் போட்டு காய் வந்து நீள் நிலமா வரும், இல்லைன்னா வராது. அந்த காய் வந்து நான் பச்சை பசேர்னு இருக்கும். எந்த ஒரு வியாபாரி பார்த்தாலும் காய் எடுக்கலாங்கிற எண்ணம் வரும். என்ன வரும் அதுக்கு? பந்தல் காய்கறி ஒரு 1/2 ஏக்கரா போடலாமா? போடலாம். சரிங்க, அதை தவிர்த்துங்க. அது எல்லா காய்கறி 1/2 ஏக்கரா போட்டால் நல்லா இருக்கும். பந்தல் இது வந்து பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா இதெல்லாம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் வேறங்க தக்காளி அப்புறம் இந்த பூசணி இது மாதிரிலாம் பேப்பர் போட்டு மல்டி ஷீட் போட்டு போட்டால் இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து ஆயுத பூஜை சமயத்தில் அது அந்த வெள்ளை பூசணி போனால் நல்ல காசு, நல்ல ரேட்டு வரும். அப்போ வந்து மார்க்கெட்டும் நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன சீசனுக்கு என்னென்ன காய்கறி நல்லா விற்கும், நல்ல விலைக்கு விற்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பண்ணலாம் இல்லையா? அது வெரி குட். அதே மாதிரி வந்து செலவு குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி மல்ச்சிங் ஷீட் என்னென்னலாம் பயன்படுத்த முடியுமோ, அதே மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. சரிங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, இப்போ வந்து இவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விற்பனை பண்ணுறது தான் பிரச்சனை விவசாயிகளுக்கு, நாங்கள் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்கிறீங்க? அதுக்கெல்லாம் ஒன்று தரமானதான் உன்னை தேடி வருவாங்க. ஆ, தரமானதாக இருக்கணும், அது மிக முக்கியம் இல்லையா? இப்போ நீங்கள் லோக்கல்லையே இப்போ எவ்வளோ விற்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து இந்த வந்து இப்போ செடியை செத்து போச்சுன்னு சொல்லுங்க தக்காளி, இதுக்கு இப்போ என்ன பண்ணனுங்க? இதுக்கு வந்து ஜீவாமிரத கஷ்டம் பஞ்சகாவியம் வேர் மூலியமாக ஊற்றும், நல்லா இருந்துச்சு, நல்லா வந்துருச்சு, தெளிச்சியாக இருந்துச்சு பாருங்க. ஆமாம், இப்போ 2 கிரேடு இப்போ பண்ணலாம், எத்தனை கிரேடு பண்ணலாம் இப்போ பெருசா? 50 கிரேடு 50 கிரேடு நம்ம பெருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி வந்து இயற்கையை நம்ம பண்ணி போகும்போது செலவு கம்மி வருமானம் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? இது ஒரு டெக்னாலஜி. சரிங்க ஐயா, இப்போ வந்து குவாலிட்டி தான் பேஸுங்கிறீங்க இல்லையா? குவாலிட்டி இருந்தா நம்ம தேடி வருவாங்க, நம்ம தேடி வருவாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டுக்கே போனாலும் உங்க காய்க்குன்னு தனி ரேட்டு இருக்கும் இல்லையா? ஒரு 50 ரூபா சேர்த்து தருவாங்க, எப்பயும் கிடைக்கும், சேர்த்து கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, விவசாயி வந்து மார்க்கெட்டுக்கு போனா என்ன மாதிரி டைம்ல போகலாம்? விடிகால் டைம்ல எங்க எப்படி இது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நியர் பை உங்களுக்கு என்னென்ன மார்க்கெட் போறதுனால எனக்கு 2 மணி பகல், 2 மணி எனக்கு தகுந்த மாதிரி நான் போறேன். பகல் 2 மணி டைமிங் செனை ஊசி முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு அந்த போறதுக்கு எனக்கு பெட்டரா இருக்கும், பெட்டரா இருக்கும். இதெல்லாம் வேற என்ன தொழில் செய்யறீங்க சொன்னீங்க? நான் பால் கலெக்ஷன் வாங்க, கட்சனுக்கு பால் வாங்கி அனுப்பிச்சு அதுவும் பண்றீங்க, அது இல்லாம செனை ஊசி நீங்க போடுறீங்க. இப்போ அது அந்த வந்து இதனோட அடிஷனா அந்த வரைக்கும் பண்றீங்க. பரவாயில்லைங்க, இப்போ செனை ஊசி எல்லாம் போடுறீங்க இல்லையா, இப்போ எந்தெந்த ஏரியாலாம் போயிட்டு வரீங்க சரௌண்டிங்? இந்த லோக்கல், எங்கள் ஊர் லோக்கலில் வேறெல்லாம் போக மாட்டோம். ஒரு மாதத்துக்கு எத்தனை சன ஊசி போடுவீங்க? இப்போதைக்கு ஒரு 100-150 சன ஊசி நீங்கள் போடுறீங்க. ஒரு ஊசிக்கு என்ன இது பண்ணுறீங்க? அப்பப்போ அந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸும் மாறும் இல்லையா? இப்போ வந்து கடாரி வேணும் இல்லை இந்த மாதிரி கேட்குற அந்த மாதிரி என்ன இருக்குங்களா? அது மாதிரி இருக்குதுங்க சார். இப்போ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, வெளியில் நான் மண்ணும் சொல்லலை. வெரி குட், வெரி குட். இப்போ இந்த வேற என்ன மாட்டுக்கு இப்போ செனை ஊசி போடுறீங்க? வேற அந்த இப்போ நோய் வாயெல்லாம் பட்டாதுன்னு பார்க்குறீங்க? அதெல்லாம் கம்பெனி மூலியமாக என்ன மருந்து சொல்கிறாங்களோ அந்த மருந்தெல்லாம் விவசாயிக்கு சொல்லி குறைந்த விலையில், என்னன்னா இந்த எம்கேர் இதெல்லாம் இருக்குது, மடிநோய் வந்தால் ஆன்டிபயோட்டிக் யாரும் பால் ஏற்படும், அதுக்கு வழியை இப்போ நிறைய கொடுத்துருக்குறாங்க மருந்து, அந்த மருந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது. இப்போ வந்து அந்த மருந்து மடிநோய் வந்தால் குறைஞ்ச பட்சம் ஒரு 3000-4000 செலவாகும் செலவாகும். அதே ஹட்ஸன் மூலியமாக கொடுக்குற மருந்து கம்மி செலவு தான், கம்மி செலவுலையும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். வேறு என்ன நோயெலாம் வரங்க? பெரிய நோயா, பெரிய நோயாக வரது அளவுக்கு அதே மாதிரிலாம் வந்தால் தடுப்பூசி கவர்மெண்ட்டே போட்டுடுறாங்க. வேறங்க வேற நோய் வரதெல்லாம் வராது, இப்போதைக்கு வரதெல்லாம் தடுப்பூசி முன்னாலேயே போட்டுறீங்க. எத்தனை மாதம் ஒரு டைம் தடுப்பூசி போடுங்க? 6 மாதத்துக்கு ஒருத்தரும், 6 மாதத்துக்கு ஒரு டைம் தடுப்பூசி நீங்கள் போட்டுறீங்க. வேற எந்த பிரச்சனையும் வரல. இந்த மடிநோய் மட்டும் ஒன்று வரும், மடிநோய் வரும் மழை காலத்தில் வரும், வேற டைம்ல வராது. அது வந்தாலும் ஹட்ஸன் மூலியமாக தர மருந்து நல்லா இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட். இந்த மாதிரி தான் நோய் மேலாண்மையும் நல்லா பண்ணணும் இல்லையா? மடிநோயின்னு வந்துச்சுன்னா மடி வீங்கிச்சுனாவே நம்ம சோத்துக்கத்தால கொஞ்சம் சுண்ணாம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அடைச்சி பேஸ்ட் பண்ணி அந்த மடியில் தடையிட்டா மடிநோயை தடுத்து நிற்கிறலாம். தடுத்து நிற்கலாம் முன்னாலேயே. மழை காலம் வருது, மடிநோய் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்குதுனாவே நீங்க சொன்ன மாதிரி பண்ணி நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிடலான். வெரி குட், வெரி. அடுத்து மடிநோய் வராதுக்கு காரணம் நம்ம பராமரிப்பு சரியில்லாதான் மடிநோய் வருது. வருது பால் கறந்த ஒரு 1/2 மணி நேரம் மாடு நிறுத்தி தீனி போட்டு நிறுத்திட்டுனா அந்த மடிநோய் பிரச்சனை வராது, வராது. அது உடனே படுக்க விடக்கூடாதுன்றீங்க. ஏன்னா படுக்க விடாம போது இந்த காம்பு வந்து ஓப்பனாக இருக்கும், அதில் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருதுன்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? வெரி குட். அதனால நம்ம மாடு நின்றுட்டு இருக்கணும். அந்த சமயத்தில் தவிடு மாட்டுக்கு விடுறதோ இல்லை தீனி போட்டு நிறுத்துறதோ அந்த மாதிரிட்டா பிரச்சனை இருக்காது. ஓ, அதை நிற்க வைக்கணும்னா சும்மா நிற்க வைக்க முடியாது. அந்த டைமில் தீவனம் ஏதாச்சும் கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு நின்று தான் சாப்பிடும் இல்லையா? ஓ, அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தலாம், தொழில்நுட்பத்தை. மடிநோய்ங்கிறதே வராது. எனக்கு இப்போ வந்து 10 வருஷம் செலவில் எனக்கு இல்லை. நம்ம மாட்டுக்கு மடிநோயே வந்தது கிடையாது இல்லையா? அப்புறம் பராமரிப்பு மிக மிக முக்கியம். அது வந்து பால் கறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் வராது. சரி, பால் அதிகமாக கறக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்?
அதே மாதிரி தான் மாடு கருப்பு உள்ள இருந்தால் அதிகமாக கறக்கும். நம்ம அதுக்கு அந்த மாதிரி உணவு கொடுக்கும், உணவு தீவன மேலாண்மை பண்ணும். இப்போ தீவன மேலாண்மை வந்து இப்போ நம்ம மக்காச்சோளம் சோளம்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா, கள்ளக்கொடி இந்த மாதிரி நம்மகிட்ட வைக்கப்படலாம் இருக்குது. இது கொடுக்குறத தவிர வேற என்ன மாதிரி ஃபீல்லாம் கொடுக்கலாம்? இப்போதைக்கு வருஷம் முன்னூத்தறதுனால பச்சை தீவனம் மாட்டுக்கு கிடைக்காது, கிடைக்காது. அதுக்கப்புறம் சைலேஜ் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா, சைலேஜ் மேக்கிங் பண்ணி வச்சுக்கலாம், ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். மக்காச்சோளம் என்ன ஸ்டேஜ்ல வந்து நம்ம இது பண்ணலாம்? பால் பிடிக்கிற தருணத்துல நம்ம மென்னு தின்னா பாலை ஊத்தணும், பாலை ஊத்தணும். அந்த அரைச்சால்தான் நல்ல குவாலிட்டியா இருக்கும், பாலும் சேர்த்துக்கிறக்கும். சைலேஜ் மேக் நம்ம டேமேஜ் ஆகி சைலேஜ் பண்ணி கொடுக்கலாம், கொடுக்கலாம். நம்ம சாப்கர்ல கட் பண்ணி அழகா வந்து இது எப்படி பண்ணுங்கய்யா? அது வந்து பாலித்தீன் சீட்ல போட்டு நல்லா மெதிச்சு அழுத்தி விட்டு அதுக்கப்புறம் சாக்கு உள்ளார எழுத்தி வேக்கம் பம்பில் காற்று எடுத்து இரு கட்டி இரு கட்டி வச்சிடணும். இரு கட்டி வச்சுட்டா ஒரு வருஷம் நாள் இதாகும், இது ஆகாது. எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம எடுக்கலாம்? அதை ஒரு 90 நாள் கழிச்சு, 3 மாதம் கழிச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம், வெளியே எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லையா. இப்போ அந்த பச்சை தீவனம் கிடைக்காத டைம்ல இது மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய கேட்கணும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, குவாலிட்டி குறையாது. பால் அந்த அந்த காய்ச்சல்ல தீனி பச்சை தீனி இல்லையான்னு கவலைப்பட தேவையில்ல, தீனி தொடர்ந்து அந்த மாட்டு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரே அளவு பால் கறக்கும், ஒரே அளவு பால் கறக்கும் எல்லா டைம்லயுமே இல்லையா. பச்சை தீவனம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி கறக்கும். தண்ணி வந்து ஒரே டைம்ல இருக்காது, சீசன் ஆகும், திருப்பி மழை காலம் வந்தா இருக்கும். இப்ப இருக்குது, அந்த 2 வருஷம் கழிச்சு வருமோ வராது. மழை காலத்துல யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டா திருப்பி நம்ம தொடர்ந்து அந்த மாட்டை பராமரிக்கிறது ஈஸியா இருக்கும், பராமரிக்கிறது ஈஸி நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து. சரிங்க, இது இல்லாமல் உங்கள் கட்சன் சென்டரில் என்ன கொடுக்குறாங்களா தீவன மேலாண்மைக்குன்னு சொல்லிட்டு? ஒவ்வொரு தீவனமும் இருக்கு.